ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க எஸ்கே பேசுறேன் இன்னைக்கு திடீர்னு முக்கியமான ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு சைனா இந்தியாவின் மிக உயரமான அதாவது சூப்பர் ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிக்கிம் பார்டர்ல சைனா சைனாவின் ஜே டுவெண்ட்டி போர் விமானத்தை புதிய இன்ஜின் போட்டு டெஸ்ட் பண்ணுதோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே வந்திருக்கு பட் அதை பற்றி யாருமே கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது ஏன்னா நான் இதை பற்றி ஏற்கனவே ரொம்ப விளக்கமாக ஒரு டெக்னிக்கல் வீடியோ பதிவு செஞ்சுருக்கேன் வாய் இஸ் த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஷுட் நாட் ஆர் வாய் இஸ் த இண்டியன் ஏர்ஃபோர்ஸ் நாட் அப்ரைட் ஆஃப் அ சைனீஸ் stealth fighter aircraft ஜே First of ஆஃப் ஆல் அது ஒரு ஸ்ட்ரெல்த் ஃபைட்டர் ஜெட்டே கிடையாது இந்தியாவின் விமானப்படை சைனாவின் ஜே டுவெண்ட்டி போர் விமானத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது இப்போ வந்திருக்கிற ரிப்போர்ட்டை பற்றி யாருமே கவலைப்பட வேண்டாம் ஏன் எப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் அமெரிக்காவின் டிஃபென்ஸ் செக்ரெட்டரி லாய்டு ஆஸ்டின் இந்தியா அமெரிக்கா டிஃபென்ஸ் உறவு எவ்வளவு பெரிய உச்சகட்டத்திற்கு இருக்கு போயிருக்கு அப்படின்னு பேசி உதாரணங்கள் பல சொல்லியிருக்காரு பாகிஸ்தானில ஒரு பெரிய காமெடி நடந்திருக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோர்ட்ல ஒரு பெரிய கேஸே இந்தியாவின் பிஓகே பற்றி ஓடுது பிஓகே இந்தியாவின் பகுதி அப்படின்னு ஒரு பெரிய கேஸே நடக்கு எங்க பாகிஸ்தானுக்குள்ளேயே அந்த காமெடி எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்தியா சைனா பிரச்சனை அப்படின்னு வந்துட்டாலே நம்ம எவ்வளவுதான் இதுதான் சைனாவுடைய லிமிடேஷன் சைனா ஏன் இந்தியாவை அட்டாக் பண்ண முடியாது பண்ணாது அட்டாக் பண்ண எப்படி ட்ரை பண்ணாலும் முடியாது பொருளாதார அடிப்படை புவியியல் அதாவது அந்த நிலம் அங்கே இருக்கக்கூடிய மவுண்டைன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய இந்தியாவின் ராணுவ பலம் எல்லாத்தையுமே எல்லா டாட்ஸையுமே கனெக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி சைனா இந்தியாவை அட்டாக் பண்ண முடியாது அதாவது போருக்கு வராது அப்படி வந்தாலும் இந்தியாவுக்கு குறைந்தது ஐந்து அல்லது ஆறு வழிமுறைகளில் சைனாவை தோற்கடிக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் எல்லாரும் சொல்கிற ஃபர்ஸ்ட் இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் அது எப்படி அதுதான் சைனா கிட்ட ஜே டுவெண்ட்டி ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஸ்டெல்த் ஃபைட்டர் ஒரு பெரிய போர் விமானம் இருக்கே அப்படின்னு ஓகே இதுக்கு தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது சர்ஃபேஸ் லெவலில் மேலோட்டமாக நாலு செய்திகளை படிச்சுக்கிட்டு மைண்டில் போட்டு குழப்பிக்கக்கூடாது குழப்பிக்கிறது மட்டும் இல்லை நம்ம நாட்டோட மொத்த இன்டர்னல் அஃபேர்ஸ் டிஃபென்ஸ் இவ்வளோ தான் இந்தியாவால் இதுதான் முடியும் அப்படின்னு நம்பிடுறது நம்மளோட இந்த இன் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை எப்படி தான் இருந்தாலும் மாற்ற முடியாது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இனிமே உங்ககிட்ட யார் சொன்னாலும் இது மாதிரி வீடியோஸை பார்க்க சொல்லணும் இப்போ கேள்வி வந்து ஏன் இந்தியாவுக்கு இந்திய விமானப்படைக்கு சைனாவின் ஜே டுவெண்ட்டி பார்த்து ஜே டுவெண்ட்டி போர் விமானத்தை பார்த்து எந்தவித பயமுமே கிடையாது வை இந்தியா டசின் கேர் அபவுட் சைனாஸ் ஜே டுவெண்ட்டி ஏன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நம்ம எதிரியை பற்றி நல்ல ஒரு சூப்பர் கூட இருக்குது அது இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட சீஃப் வந்து யாராக இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை மாறினாலும் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மாறினாலும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு சைனாவை பற்றி ஒரு சூப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஏன்னா தோஸ் ஆர் ரெக்கார்டட் அதெல்லாம் இந்தியாவின் சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸ் சைனாவுக்கு சாதாரண மக்களுக்கு தெரியாத யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பலவிதமான பலவீனங்கள் இருக்கு நீங்கள் இந்தியா சைனா பார்டர் மேப் கொஞ்சம் கிளியராக பாருங்கள் திபெத் எங்கே இருக்கு திபத் இரண்டு நாட்டுக்கும் இடையில் இமயமலை பகுதியில் இருக்குது அதை விட முக்கியமாக இன்னும் ரொம்ப பொருத்தமாக சொல்லணும்னா இமயமலை இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில இருக்குது நீங்கள் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மொத்த திபத்துமே இமயமலைக்கு மேலே தான் இருக்குது அதை மாதிரி நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீரோட மேல் பகுதி கூட இமயமலை தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டெக்னிக்கலான வீடியோ சரியா பொறுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் கடல் மட்டத்தில் சி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கடல் மட்டத்திலிருந்து இந்த மொத்த திபத் பகுதியும் குறைந்தது ஐந்தாயிரம் மீட்டர் அல்லது மினிமம் இரண்டு கிலோமீட்டர் அல்லது ஃபீடில் சொல்லணும்னா குறைந்தது பதினாறாயிரம் அடிக்கு உயரத்தில் இருக்குது சைனாவுடைய எல்லா இராணுவத்தின் விமான நிலையங்களுமே சைனாவின் ஏர்ஃபோர்ஸோட எல்லா விமான நிலையங்களுமே திபத்திலிருந்து மூன்றாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் மற்றும் இமயமலையின் உயரமான தான் இருக்கு சைனா இந்தியாவை எதிர்கொள்ளணும்னா போருக்கு வரணும்னா அவனுடைய போர் விமானங்களை இந்த விமான இருந்து மட்டுமே பயன்படுத்த முடியும் இந்த உயரத்தில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பதினாறாயிரம் அடி உயரத்தில் அல்லது இருபதாயிரம் அடி உயரத்தில் ஆக்சிஜனின் அளவு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ரொம்பவும் குறைவாக இருக்கும் பியூர் ஃபிசிக்ஸ் மைடி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேசுறது இயற்பியல் பொதுவாக கடல் மட்டத்தில் ஆக்சிஜனின் அளவு டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ஐந்தாயிரம் மீட்டர் அல்லது பதினாறாயிரம் அடி உயரத்தில் வெறும் பத்து பர்சன்டேஜ் ஆக்சிஜன் தான் உண்டு போர் விமானங்களில் இருக்கக்கூடிய அந்த எரிபொருள் ஃபியூவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா எரிபொருளை எரிக்கணும் விமானத்தை இயக்குவதற்கான ப்ரெஷர் அதாவது ஏர்கிராஃப்ட் டேர்ம்ஸில் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உந்துதலை உருவாக்கணும்னா ஜெட் என்ஜினுக்கு அதிகமான அளவு ஆக்சிஜன் தேவை ஒரு போர் ஜெட் விமானம் டேக் ஆஃப் ஆகுறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு போர் ஒரு ஃபைட்டர் ஜெட் டேக் ஆஃப் ஆக புறப்படுவதற்கு அதனுடைய என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவுட் சைடில் இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய ஏராளமான காற்றை ஏற அந்த இன்ஜின் வந்து உள்ளே இழுக்கும் இன்டேக் வழியாக உறிஞ்சி எடுத்த பிறகு தான் அதுக்கு தேவையான ப்ரெஷரை அல்லது த்ரஸ்டை உருவாக்கி ஏர்கிராஃப்டே டேக் ஆஃப் ஆக முடியும் ஆனால் ஆக்சிஜனின் அளவு பத்து பர்சன்டேஜுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய அந்த உயரத்தில் கணிசமான அளவில் ரொம்பவும் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த போர் விமானங்கள் இந்த ஜெட் என்ஜினுக்கு போதுமான தேவையான உந்துதலை த்ரெஸ்டை ப்ரெஷரை உருவாக்க முடியாது ஸோ இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கே சிக்கல் அப்படி ஒருவேளை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டா கூட அதை ரன்னிங்கில் வைக்கிறது இன்னும் பெரிய சிக்கலாக மாறுதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளை கையாள இன்ஜின்கள் சிறப்பாக இருக்கணும் அதற்கான ஸ்பெஷல் இன்ஜினியரிங் வேணும் அது எங்கள் சைனாவில் இருக்குது உடனே நீங்கள் நினைப்பீங்க பாஸ் இது கூடவா சைனாவுக்கு தெரியாது சைனாவுக்கும் தெரியும் சி சைனாவுக்கு உலகத்தில் ஒரு எதிரி கிடையாது நாற்பத்தி ஐந்து எதிரி இருக்கான் அவனால் இந்தியாவுக்குன்னு ஸ்பெஷலாக இந்தியாவுக்குன்னு மட்டும் ஒரு நாலு ஸ்குவாட்ரானின் போர் விமானம் உருவாக்க முடியாது ஸ்குவாட்ரான் பற்றி உங்களுக்கு புரிதல் வேணும்னா ஸ்குவாட்ரான் அப்படின்னு ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது அதை பாருங்கள் சைனாவின் ஜே டென் ஜே லெவன் போன்ற எல்லா ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்டுமே பெரும்பாலும் ரஷ்யாவின் ஏஎல் தேர்ட்டி ஒன் அப்படிங்கிற ஒரு இன்ஜினால் தான் இயக்கப்படும் அதை தவிர ஒரு சில போர் விமானங்கள் மட்டுமே சைனாவால் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்யப்பட்ட ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னா தெரியுமில்ல மற்றவனோட இன்ஜினியரிங்கை மற்றவனோட பொருட்களை திருடி அந்த இன்ஜினில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் டீட்டெயிலில் பார்த்துட்டு அதை நமக்கு ஏற்றாப்புல ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறது தான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்யப்பட்ட உள்நாட்டு டபிள்யூஎஸ் டென் என்ற இன்ஜின் மூலம் மற்ற போரிவாதங்கள் இயக்கப்படும் ஆனால் இந்த டபுள்யூஎஸ் டென் இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண இன்ஜின்ஸ் இருக்குது பார்த்திங்களா இது எல்லாமே ரிப்போர்ட் முறைப்படி ரொம்ப மோசமான தரமே இல்லாத குறைந்த குவாலிட்டி உள்ள இன்ஜின்ஸ் சைனா பெரும்பாலும் ரஷ்யாவின் ஏஎல் தேர்ட்டி ஒன் என்ஜின் இருக்கும் விமானங்களை அதன் முன் வரிசை போர் விமானங்களாக பயன்படுத்துது ஆனால் ரஷ்யாவால் செய்யப்பட்ட இந்த ஏஎல் தேர்ட்டி ஒன் என்ஜின்ஸ் ஹிமாலயாஸ் போன்ற அதிக உயரத்தில் இருந்து தாக்குவதற்காக டிசைன் செய்யப்பட்ட என்ஜின்ஸே கிடையாது அதனால் என்ன ஆகுதுன்னா ஜே டென் மற்றும் ஜே லெவன் இமயமலையின் உயரமான விமான நிலையங்களிலிருந்து டேக் ஆஃப் ஆக முடியாது அது மட்டுமல்ல அந்த அளவுக்கு உயரமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் நிறைய ஆயுதங்களை ஏற்றிக்கிட்டு இந்த விமானங்கள் டேக் ஆஃப் ஆக முடியாது இது அந்த போர் விமானங்களின் கெப்பாசிட்டி செயல்திறன் மற்றும் வேகத்தை கணிசமாக குறைக்கிறது அப்படியே பிடி எந்திரிச்சு கீழே விழ வேண்டியது தான் ஆனால் அதே நேரம் லடாக் தவிர சைனாவுக்கு அருகில் உள்ள இந்தியாவின் அனைத்து விமான நிலையங்களுமே சாதாரண உயரத்தில் தான் இருக்குங்க இந்தியாவுக்கு உதாரணத்துக்கு மேற்கு வங்காளத்தில் சிக்கிம் அருகே உள்ள ஹசிமரா விமான நிலையத்தை நீங்கள் சொல்லலாம் அங்கே இருக்கக்கூடிய விமானப்படை ஒரு பெரிய குரூப்பே இருக்கு இது கடல் மட்டத்திலிருந்து வெறும் நூற்றி ஐந்து மீட்டர் அல்லது வெறும் முன்னூத்தி ஐம்பது அடி உயரத்தில் இருக்குங்க இந்தியாவின் ஏர்போர்ஸின் போர் விமானங்கள் தேவையான அல்லனா அதிகபட்ச ஆயுத சுமையுடன் புறப்பட முடியும் இதனால் என்ன ஆகுது இந்தியன் ஏர்போர்ஸின் போர் விமானங்கள் சைனாவை விட சிறப்பாக செயல்பட முடியும் நம்மளுடைய சுகாய் தேர்ட்டி எம்கே ஐ ஜுவர்லாம் ட்ரெய்டின் பண்ணியாச்சு இந்தியாவின் சுகாய் சு தேர்ட்டி எம்கேஐ தேஜாஸ் எம்கே ஒன் ரஃபாலே போர் விமானங்கள் சைனாவுக்கு மிகவும் ஆழமான தூரத்திற்கு தாக்க முடியும் சைனா விமானம் அதை செய்யவே முடியாது அவர்களின் படை விமானங்கள் குறைந்த அளவு வெடிமருந்துகளுடன் தான் டேக் ஆஃப் ஆக முடியும் போல தான் கொண்டு வச்சு செய்ய முடியும் இந்தியன் ஏர்போர்ஸால் நம்மிடம் இருக்கும் முழு சக்தியை பயன்படுத்த முடியும் ஆனால் சைனாவால் அது முடியாது சைனா நீங்கள் பாருங்க சைனாவின் ஜே டுவெண்ட்டியும் ரஷ்யா ஏஎல் தேர்ட்டி ஒன் என்ஜின் மூலம் தான் இயக்கப்படுகிறது ஜே தேர்ட்டி ஒன் ஆர்டி தேர்ட்டி த்ரீ அப்படிங்கிற ஒரு இன்ஜின் தான் அந்த விமானத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சைனா அவனுடைய சொந்த இன்ஜின்களை இதில் சேர்த்துருந்தா கூட அதே பிரச்சனை தான் பிரச்சனைகள் மாறாது இந்த ரகசிய விமானங்களும் இந்த ஸ்டெல்த் ஃபைட்டர்னு சொல்கிறாங்கள இந்த விமானங்கள் கூட உயரம்தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த இரண்டு விமானங்களும் அதிக சுமையை சுமக்க போராட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால தான் இப்போ இந்த செய்தி சைனா வந்து புது இன்ஜின் போட்டு ஜே டுவெண்ட்டியை டெஸ்ட் பண்ணுதோ அப்படிங்கிற ஒரு பெரிய வைரல் ஆகும் அப்படி ஒருவேளை சைனாவுக்கு இந்தியாவுக்கு ஒரு போர் தொடங்கினால் ஜே டுவெண்ட்டி மற்றும் ஜே தேர்ட்டி ஒன்று சிறிய குண்டுகள் அல்லது பிஜிஎம் போன்ற ஏவுகணைகளை மட்டுமே தூக்கி சென்று இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தளங்களை சேதப்படுத்த முடியும் ஆனால் அதற்கு பதிலடி கொடுக்குது பார்த்தீங்களா இந்தியன் ஏர்ஃபோர்ஸு சைனாவிடம் பார்ட்ரில் இருக்கும் எல்லா தளங்களுமே தாக்கி நொறுக்க முடியும் ஏன்னா நம்ம ஏர்கிராஃப்ட் எல்லாமே நார்மல் சி லெவல்லேருந்து மேலே எழுந்திரிக்கும் அவனுடைய ஜே டுவெண்ட்டி மற்றும் ஜே தேர்ட்டி ஒன்ல ஏஇஎஸ்ஏ என்கிற ரெய்டார் இருக்கு அந்த உயரத்தில் இருக்கும்போது சாதாரண உயரத்தில் இருக்கும் விமான தளங்களில் இருக்கும் நம்முடைய சுக்காய்சு அல்லது ரஃபேல் விமானங்களின் செயல்களை அவனால் கண்காணிக்கவே முடியாது சுகாய்சு இமயமலையின் மறைவில் இருந்து முழு ஆயுத சுமையுடன் மிக சுலபமாக சைனாவின் ஏர்பேச தாக்கி அழிக்க முடியும் அது மட்டுமல்ல சுக்காய் ரொம்ப யூனிக்கான ஒரு தனித்துவமான அம்சத்தை கொண்டிருக்க முடியும் அ வெரி யூனிக் ஃபீச்சர் இது நான் கோஆப்ரேட்டிவ் டார்கெட் அதாவது ஆன் ஆஃப் இல்லாத ஒரு சென்சார் ஒரு ஊசி மொன துல்லியத்தில் எதிரியின் விமானத்தை கண்டறிய முடியும் ஜே டுவெண்ட்டி மற்றும் ஜே தேர்ட்டி ஒன்னின் ரேடார்களை மிகவும் சுலபமாக சுகாய் தேர்ட்டி ஒன்னின் ரேடார்கள் ஆன் செய்யாமலேயே கண்டுகொள்ளும் சக்தி இருக்கு சுகாய் தேர்ட்டி எதிரியின் ரேடாரின் செயலை நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருந்தே கண்டறிய முடியும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஜே டுவெண்ட்டி ஒரு ஸ்டெல்த் ஃபைட்டர்னு சொல்கிறாங்களே அது ஸ்டெல்த் ஃபைட்டர் கிடையாது ஏன்னா அவன் அதை ஒரு ஸ்டெல்த் ஃபைட்டர் அப்படின்னு சொன்னாலும் இந்த சுக்காய் சூல இருக்கக்கூடிய என்சிடிஆர் ஆன் ஆஃப் இல்லாத ரேடார் சிஸ்டம் இருக்குது பார்த்திங்களா அது அவர்களுக்கு கிடையாது இது ஒரு டிராப்பிங் மாதிரி இந்த ட்ராப்பிங்கை ஜே டுவெண்ட்டி தவிர்க்கவே முடியாது அப்படி தவிர்க்கணும்னா அவனுடைய எல்லா எலக்ட்ரானிக் சிஸ்டத்தையுமே ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் சிஸ்டத்தையும் ஆஃப் பண்ணணும் அப்படி அவன் செஞ்சானுங்க போர் நடந்துகிட்டு இருக்கும்போது அவனுடைய டார்கெட்டை அடையாளம் காண முடியாது அவனுடைய அவன் எந்த டார்கெட்டையுமே பார்த்து அடையாளம் கண்டு தாக்க முடியாது அப்படி அவன் எல்லா எலெக்ட்ரானிக் சிஸ்டத்தையும் ஆஃப் பண்ணால் கூட அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாடு இதுதான் அவனுடைய மொத்த எலக்ட்ரானிக் சிஸ்டத்தையும் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டில் இருக்கக்கூடிய சிஸ்டத்தை ஆஃப் பண்ணால் கூட சுகாய் ஷூ தேர்ட்டி ஒன் எம்கே ஐயில் சுகாய் ஷூ தேர்ட்டிலேருந்து தப்பவே முடியாது ரெண்டு பேருமே அவர்களுடைய ரேடார்களையும் எலக்ட்ரானிக் சிஸ்டத்தையும் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாலும் தென் இட் இஸ் டாக் ஃபைட் அது உங்களுக்கு தெரியும் நேருக்கு நேர் சண்டை டாக் ஃபைட்டுன்னா உலகத்துக்கே தெரியும் சுக்காய் டாக் ஃபைட்டில் சாம்பியன் இதுதான் இந்தியாவின் ஐஏஎஃப் நிறுவனம் ஐந்தாவது தலைமுறை அதாவது ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுக்கான எந்த அவசரமுமே இது வரைக்கும் இல்லை அது பாட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது ரெடி ஆகிட்டே இருக்குது நீங்கள் பாருங்கள் எப்படி தான் சுற்றி சுற்றி இவன் வந்தாலும் சைனா இந்தியாவை தாக்க முடியாது வெல்ல முடியாது ஒரே ஒரு ஜே டுவெண்ட்டி போர் விமானத்தை வச்சுக்கிட்டு நாலு கப்பலை வச்சுக்கிட்டு நான் தான் பெரியாள் நான் தான் பெரியாள் பட் இமயமலையிலேருந்து எதாவது ஒரு இமயமலை உயரத்துலேருந்து திபத்துலேருந்து அவங்களுடைய ஜே ட் ஜே டுவெண்ட்டியை டேக் ஆஃப் பண்ணி ஒரு அரை மணி நேரம் பறக்க சொல்லுங்கள் பார்ப்போம் அவங்களுடைய ஜே டுவெண்ட்டியை டேக் ஆஃப் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் பறக்க சொல்லுங்கள் பார்ப்போம் முடியாது சரியா இதெல்லாம் ரியல் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி இதுதான் சைனாவோட லிமிடேஷன் சைனா ஏன் இந்தியாவை அட்டாக் பண்ணாது அட்டாக் பண்ண முடியாது பொருளாதார அடிப்படையாக இருந்தாலும் புவியியல் அல்லது நிலம் மௌண்டன் டெரெய் நம்மளோட இராணுவ பலம் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி சைனா இந்தியாவை அட்டாக் பண்ண முடியாது அதாவது போருக்கு வராது ஏதாவது ஒரு வழியில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சா கூட முடியாது ஜே டுவெண்ட்டியில் அவ்வளோ வீக்னஸ் இருக்குது இப்படிப்பட்ட நேரத்தில் காசால் போர் வந்து இன்னும் மும்முரமாக போய்கிட்டே இருக்குது இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நத்தேனியாகு வந்து அமெரிக்கா காங்கிரஸ் முன்னாடி பேச போகிறாரு பைடன் வந்து எப்படியாச்சும் ஹமாஸ் வந்து இஸ்ரேல் சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸுக்கு உட்பட்டு போற நிறுத்தணும் சரியா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அமெரிக்கன் லா மேக்கர்ஸ் டிமாண்ட் ப்ரோப் இன் டூ சிக்ஸ் சைனீஸ் ஸ்டேட் ஓன்ட் கம்பெனிஸ் ஃபார் அலர்ஜ்லி ஹெல்பிங் ஈரான் இ வேட் ஈரான் வந்து பொருளாதார தடைகள் தப்பிக்கிறதுக்காக சைனாவில் உள்ள நிறைய நிறுவனங்கள் உதவி செஞ்சிருக்கு அந்த நிறுவனங்களில் தடை செய்யணும் அப்படின்னு அமெரிக்காவில் உள்ள பெரிய பெரிய செனேட்டர்ஸ் கவர்மெண்ட்டை கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஜெலன்ஸ்கி அரைவ்ஸ் இன் சிங்கப்பூர் உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி வந்து சிங்கப்பூர் வந்திருக்கிறாரு அங்கே ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் நடக்கு தைவானுடைய கப்பல் படை இன்னைக்கு சைனாவின் ரெண்டு கப்பல்களை அதனுடைய கடல் பார்டர்லேருந்து துரத்தி அடிச்சிருக்கு சரியா ஆஸ்திரேலியா எக்ஸ்பேண்டிங் டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் இந்தியா ஆஸ்திரேலியா இந்தியாவோட அதிகமான பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட உடன்படிக்கைகளையும் ஒப்பந்தங்களையும் செய்யுது பாகிஸ்தானில் ஒரு பெரிய காமெடி நடக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் காஷ்மீரில் உள்ள ஒரு பொயட் ஒரு ஜேர்னலிஸ்ட்டை வந்து அவங்க பேர் வந்து அகமத் ஃபர்கத் ஷா அவங்கள வந்து ஹைஜாக் பண்ணி கடத்தி வச்சுருக்கானியா அந்த கேஸ் வந்து பாகிஸ்தானில் உள்ள ஒரு கோர்ட்டில் போய்கிட்டு இருக்கு அவன் வந்து ஒரு பாகிஸ்தானி இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய ஹை கோர்ட்டில் வந்து இந்த கேஸ் நடந்திருக்கு ஃப்ரைடே வந்து ஹியரிங் நடந்துச்சு அதுக்கு அந்த கவர்மெண்ட் லாயரு கவர் பாகிஸ்தான் சார்பாக அரசு லாயர் இருக்காரு பார்த்தீங்களா அவர் வாதாடுறாரு ஜட்ஜு சொல்கிறாரு நீங்கள் வந்து முதல்ல அந்த அகமத் ஃபர்கத் ஷாவை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு வாங்க கோர்ட்டுக்கு கொண்டு வந்து அவங்கள விட்னஸ் கவுண்டரில் நிற்க சொல்லி பேச சொல்லுங்கள் அவங்களுக்கு என்ன எப்படி அப்படின்னு அப்போ தான் இந்த கேஸை முன்னோக்கி கொண்டு போக முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு பாகிஸ்தானுடைய அரசு லாயர் சொல்கிறாரு அது அவங்க அகமத் ஃபர்கத்தை வந்து கொண்டு வர முடியாது ஏன்னா அவங்க வந்து போலீஸ் கஸ்டடியில் எங்கே இருக்காங்க பிஓகேல இருக்காங்க பிஓகே போலீஸ் பாகிஸ்தான் அக்பய்ட் காஷ்மீரோட போலீஸ் கஸ்டடியில் இருக்காங்க அங்கே போலீஸ் கஸ்டடியில் இருக்கவங்கள இங்கே இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தானுக்குள்ளாடி கொண்டு வர முடியாது ஏன்னா அது வந்து ஃபாரின் லேண்ட் சரியா நம்ம கண்ட்ரியோட ஜூரிஸ்டிக்ஷனில் வர்றதில்ல சரியா அது நம்ம கண்ட்ரிக்குள்ளே வர்ற இடம் கிடையாது நீங்கள் இந்த டிராஃபிக் போலீஸ்கிட்ட போனீங்கன்னா சொல்லுவான் ஆக்சிடென்ட் எங்கே நடந்துச்சு அது கிண்டியில் நடந்துச்சு ஓ கிண்டியா அது வேறு செக்ஷன் எங்கள் செக்ஷன் கிடையாது நீங்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்கள பிஓகேவில் வச்சுருக்கு பாகிஸ்தான் காஷ்மீர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க கஸ்டடியில் இருக்காங்க அது நம்ம நாட்டை சார்ந்த இடம் கிடையாது அது இந்தியாவை சார்ந்த இடம் ஃபாரின் லேண்ட் அதனால் நம்ம அங்கே போய் அவங்களையும் கொண்டு வர முடியாது முடிஞ்சல விஷயம் இதுக்கு மேலே என்ன வேணும் வெரி ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வித் இந்தியா கோ ப்ரொடியூசிங் ஆர்மேடு வெஹிக்கிள்ஸ் இந்தியாவும் அமெரிக்காவும் ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிக்கக்கூடிய பெரிய பெரிய ஆயுதங்களை பார்க்கும்போது இந்தியாவும் அமெரிக்காவும் ரிலேஷன்ஷிப் பெரிய லெவலில் போகுது அப்படின்னு அமெரிக்காஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஆஸ்டின் சொல்லியிருக்கிறார் அது தெரிஞ்ச விஷயம் தானே அதை நம்ம அடிக்கடி பேசியிருக்கிறோம்ல சரியா இந்த ஜே டுவெண்ட்டி திடீர்னு வந்த செய்தி அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம அதுக்கு கொடுத்துருக்க கவுண்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மற்ற வீடியோஸ் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் தேங்க்யூ ஸோ மச் மை டீ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல் அண்ட் இல்லை கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் bye வீடியோ இட்ஸ் பைரெண்ட் சுரேஷ் ஸ்டே சேஃப் ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே ஆக்டிவ் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிகின் இயர் லைஃப் நம்மளால் எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மறுபடி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்வேஸ் சே ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுர் பேரண்ட்ஸ் உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலேயே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கோங்க மறுபடி டிஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ